கருப்பு கவுனி அரிசியில் கஞ்சி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதோட முருங்கைக்கீரையும் சேர்த்து செஞ்சோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒரு கப்பு கருப்பு கவுனி அரிசி எடுத்திருக்கேன். இந்த கப்பில் தான் நான் அளவு எடுத்திருக்கேன். இந்த மாதிரி தான் இருக்கும். இது ஒரு மணி நேரம் ஊற வச்சுக்கணும், அப்போ தான் சீக்கிரம் வேகும். இந்த அரிசி வந்து ரொம்ப கழுவி தண்ணியை கீழே ஊற்றக்கூடாது, அரிசியில் நிறைய சத்துக்கள் இருக்குது. இதை அரைக்கிறதுக்கு வந்து அரை கப்பு தேங்காய் எடுத்திருக்கேன், 5 பூண்டு, 1 டீஸ்பூன் வந்து சோம்பு போட்டிருக்கேன், 2 பச்சை மிளகாய். இது எல்லாமே வந்து பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுப்பில் குக்கர் வச்சுட்டு நம்ம ஊற வச்சுருக்க அரிசியை வந்து தண்ணியோடு அப்படியே சேர்த்துடலாம். குக்கரில் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம், கொஞ்சமாக 1/2 டேபிள்ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம், 2 தக்காளி இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கோங்க. போட்டு எல்லாத்தையும் கலந்து விடணும். அது கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம், ஏன்னா அரிசி வேகிறதுக்கு தண்ணி பத்தாது. கொஞ்சம் ஊற்றிட்டு குக்கரை மூடி போட்டு 2 விசில் வச்சுட்டு 10 நிமிஷம் வந்து சிம்மில் வச்சிடலாம். இந்த மாதிரி நல்லா வெந்துடும். தண்ணி கரெக்டாக ஊற்றுனதுனால அரிசி வந்து நல்லா வெந்திருக்கும். இந்த அரிசி மேல் பாகத்தில் தான் நிறைய சத்துக்கள் இருக்குது. இது கண் பார்வைக்கும் நல்லது, இதயத்துக்கு நல்லது. கருப்பு கவுனி அரிசியில் கேன்சர் செல்களை கட்டுப்படுத்துகிற தன்மை இதில் நிறையா இருக்குது. அதனால் இதை தொடர்ந்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி மசிச்சு விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் 1 கப்பு வந்து முருங்கைக்கீரை எடுத்திருக்கேன், அதையும் அதோடு சேர்த்துடலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். முருங்கைக்கீரை போட்ட பிறகு ரொம்ப வேக விடக்கூடாது. 10 சின்ன வெங்காயம் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கோங்க. போட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விடணும். 1 டீஸ்பூன் வந்து மஞ்சள் தூள், 1/2 டேபிள்ஸ்பூன் வந்து சாம்பார் தூள் போட்டிருக்கேன். போட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விடணும். இது ரொம்ப நேரம் வேகக்கூடாது, 1-5 நிமிஷம் வேக வச்சா போதும். நம்ம அரைச்சி வச்சிருக்க அந்த பேஸ்ட்டை வந்து அதில் ஊற்றிடலாம். இது ஊற்றின பிறகு ரொம்ப நேரம் வச்சிருக்க வேண்டாம், ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். போட்டு எல்லாத்தையும் கலந்து விட்டுடலாம். முருங்கைக்கீரையில் நிறைய இரும்பு சத்து இருக்குது, அதனால் அதை ரொம்ப வேக விடக்கூடாது, அரை வேக்காடு தான் வைக்கணும். உப்பு பத்தலை, அதனால் உப்பு சேர்த்துக்கிறேன். நான் இதோட அளவுகள்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போட்டிருக்கேன், பார்த்துக்கோங்க. இந்த அரிசி வந்து வெயிட் குறைக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த அரிசியை வந்து வாரத்தில் 2 நாள் சேர்த்துக்கலாம். இந்த கஞ்சி நான் ரெடி ஆயிடுச்சு. இது காரமாக நல்லாயிருக்கும். இது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.